ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆணி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. விரயாதிபதி செவ்வாய் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் விரயம் ஒரு பக்கம் ஏற்பட்டாலும் அதுக்கேற்ற வகையில் தனவரவும் தாராளமாக வந்துட்டே இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சூழ்நிலை உருவாகும். தடம் மாறி சென்ற உறவினர்கள் தானாக வந்து சேருவாங்க. கடன் சுமை பாதிக்கு மேலே குறையும். சுக்கரபலத்தால் அடகு வச்ச நகைகளை மீட்டுட்டு வருவீங்க. இல்லத்துக்கு தேவையான மின்சாதன பொருட்களை வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. பயணஸ்தானம் பலமாக இருக்கிறதுனால இதுநாள் வரைக்கும் வெளிநாடு செல்லணும்னு முயற்சித்து வந்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கைகூடும். அதே நேரத்தில் உங்கள் ராசியை சனி பார்க்கறது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். பல்வேறு குழப்ப நிலைகளின் காரணமாக வெளிநாட்டில் பணிபுரிபவர்கள் திடீர்னு தாய்நாடு திரும்புற சூழ்நிலை உருவாகலாம். குடும்பஸ்தானத்தில் புதன் சூரியன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களின் சேர்க்கை ஒரு சில நன்மைகளை உங்களுக்கு வழங்கும். புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புதிய திருப்பங்கள் ஏற்படும். கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். பங்கு சந்தையில் முதலீடு செய்தவங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்து காத்திருந்த சலுகைகள் இப்போது கிடைத்து உங்களை ஆச்சரியப்படுத்தும். பொதுநலத்தில் உள்ளவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைச்சு மகிழ்ச்சியப்படுத்தும். அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவோட நல்ல வாய்ப்புகளை வர வச்சுக்குவீங்க. என்ன இருந்தாலும் குருவோட பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில பதியறதுனால இனிமேல் அடுக்கடுக்காக நல்ல பலன்களை குரு பகவான் வழங்கிட்டே இருப்பாரு. அதே நேரம் உங்கள் ராசியை பார்க்கும் குருவை பலப்படுத்த வேண்டியது அவசியம். அதனால் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து கொண்டக்கடலை வந்துட்டு தானமாக கொடுத்து மஞ்சள் வண்ண வஸ்திரம் சாத்தி நெய்தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். ஜூன் 29ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. ராசிநாதன் ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால தொட்டது துளங்கும். துணையாக இருக்கிறவங்க தோள் கொடுத்து உதவி செய்வாங்க. தொய்வாக காணப்பட்ட வியாபாரம் சூடுபிடிக்கும். கற்றவரும் மற்றவரும் உங்கள் ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறதுனால பலன் பெறுவாங்க. உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு வியப்படைவார்கள். ஜூலை 1ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போகிறதுனாலையும் தன பஞ்சாதிபதியாக விளங்குகிற புதன் சகாயஸ்தானத்துக்கு செல்றது ரொம்பவுமே நன்மை தரும் நேரமாக இருக்கும். திட்டமிட்ட காரியம் சிறப்பாக நடைபெறும். வழக்குகள் சாதகமாக முடியும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி தரும். விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவாங்க. தன்போக்கில் போய் தடுமாற்றங்களை சந்தித்த பிள்ளைகள் இனி உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பாங்க. அதே மாதிரி ஜூலை 12ஆம் தேதி கடகராசிக்கு செவ்வாய் இடம்பெயர்றாரு. அது வந்து செவ்வாய் குரிய நீச்ச வீடாகும். இந்த உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெறும்போது வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். குடும்ப தகவல்களை வெளியில் சொல்வதன் மூலம் 3ஆம் நபரால் பிரச்சனைகள் ஏற்படலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்து கொள்வது நல்லது. இந்த காலத்தில் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வதன் மூலம் மட்டுமே நிம்மதி கிடைக்கும். நடராஜர் வழிபாடு நன்மைகளை தரும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் விரயத்துக்கேற்ற பணம் வந்துட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுற நேரம் இது. விரயாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பதால் பணம் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். காரியத்தை தொடங்கிவிட்டால் பணம் தானாக வந்து சேரும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் எதிர்பார்த்த சலுகைகளை வழங்குவர். பொருளாதாரம் திருப்தி தரும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீங்க. குலதெய்வ வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவது நல்லது. குறிப்பாக சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் துன்பங்கள் தீர்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை துர்க்கை வழிபாடு சிறப்பு தரும். நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 15, 18, 19, 24, 25, 28, 29, ஜூலை மாதம் 11, 12, 15, 16. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.